இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். தமிழ்நாட்டையே உன்னால காக்க முடியல, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது ஸ்டாலின். தமிழ்நாட்டிலேயே ஒன்னு கிழிக்க முடியல, தமிழ்நாட்டையே மூன்றாண்டு காலத்தில் குட்டிச்சவராகிட்ட. இன்றைக்கு டெல்லிக்கு இவர் போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் சொன்னதை போல உங்களால் எந்த காலத்திற்கும் இனி எந்த பதவிக்கு வர முடியாது என்ற மக்கள் சிந்தித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்றங்களும் ஒரு குடும்ப கட்சி என்று தீர்மானித்து விட்டார்கள். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்கு வைக்கின்ற தேர்தலாக மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலோடு முடிவு கட்டுற தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது வெறுப்பு கொந்தளிப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு திரு ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி போர்வையில் இன்னைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவாலும் கூட்டணி, பஞ்சாப்ல காங்கிரஸ் எதிர்த்து இன்னைக்கு கெஜ்ரிவால் கட்சி நிற்குது, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியா நிற்கிறாங்க, கேரளாவில் திரு ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்க வைக்குது. இந்த கூட்டணிகளும் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒருமித்த கருத்து தேர்தலில் போட்டியிடும் போதே இல்லையே, அப்புறம் எங்க போய் பிரதமர் ஒற்றுமையா இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்? அது மட்டுமல்ல, 2019 திரு ராகுல் காந்தியும் திருமதி சோனியா அம்மையா அவர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப ஸ்டாலின் பேசுறாரு, அப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது, அப்ப பேசுறாரு 2019 தேர்தலில் திரு ராகுல் காந்தி தான் நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சார். அருமையான ராசி மனிதன். எப்ப அறிவிச்சாரோ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்து எழுந்துடுது, எதிர்கட்சி அந்தஸ்து எழுந்துடுது. ஆக இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர்? உங்களால் சொல்ல முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? எங்களை பார்த்து கேட்கிறீர்கள், உங்களுக்கு யார் பிரதமர் என்று அதிமுக பார்த்து கேட்கின்றீர்கள், நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர்? நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த கருத்து இல்லாம உங்க கட்சிகளே எதிர்த்து போட்டி, இந்தியா கூட்டணி கட்சியில் அங்கமைக்கின்ற கட்சிகளே ஒருவருக்கு எதிர்த்து போட்டிடுறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் யார் பிரைம் மினிஸ்டரை முன்னிறுத்துவீர்கள்? ஒன்றும் கிடையாது.